ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபைவ் டேஸ்க்கான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே ரெசிபி ஆலு புராட்டா. அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு டீஸ்பூன் இஞ்சி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் ஓமம், கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின மல்லித்தழை, எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை முன்னாடி நாளே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 to 3 days வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இனி பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு மாவு எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஷேப் வர மாதிரி தேய்ச்சிட்டு அதில் 2 tablespoons நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி என்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி திரும்ப 2 உருட்டு. அப்புறம் எப்பயும் போல் மாவு அப்ளை பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ளாரை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. ஈவனாக தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா வேகும்போது புஸ்ஸுன்னு பொங்கி வராது. கல் சூடான உடனே பரோட்டா மாஸ்டர் மாதிரி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி கல்லில் போட்டு வேக வச்சுருங்க. ஆலு பரோட்டாவை கல்லில் போடும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கல்லில் போட்டு 1 நிமிஷத்தில் திருப்பி போட்டுறணும். அதே மாதிரி ஆயிலை ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஆயில் பட்ட இடம் சாஃப்டாகவும் படாத இடம் ட்ரையாகவும் இருக்கும். இந்த டிஷ் வந்து நம்ம ஊர் பொங்கல் மாதிரி ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல ஹெவியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு, திருப்பி போட்டு அகெயின் நெக்ஸ்ட் சைடுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக தேய்ச்சி கரெக்டாக ஆயில் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல புஸ்ஸுன்னு பொங்கி வரும். இன்னொரு வாட்டி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் குக் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஆலு புரோட்டா ரெடி. காலையில் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் எப்போவுமே மாவையும் மசாலாவையும் முன்னாடி நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் ஒரு ஆலு புரோட்டா, ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் மேங்கோ ஃப்ரூட் அண்ட் டேட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்கூல்ஸில் நட்ஸ் நாட் அலவுட், ஸோ நீங்கள் கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், வால்நட் இந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. Day 2 ரெசிபி சப்பாத்தி நூடுல்ஸ். வெஜிடபிள்ஸ் எக்லாம் ஆட் பண்ணி செய்கிற ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு கொடுக்கலாம். முன்னாடி நாள் செஞ்சு மீதியான சப்பாத்திலேயோ, இல்லை ரெடி டு குக் சப்பாத்திலேயோ, இல்லை ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சப்பாத்தியில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியை ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ குக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பல்பூண்டு, 2 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட், பீஸ் கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கார்லிக்கும் கிரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சால்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி மாதிரி ஆனதும் எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ்ஜீஸ்லாம் நல்லா குக் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆனதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த வெஜ்ஜீஸ்லாம் வேகிறதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா எக்கு சீக்கிரமாக குக் ஆகி கரைஞ்சி போயிடும். ஆல்ரெடி வெஜ்ஜீஸில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால இப்போ சப்பாத்தி அண்ட் எக்குக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கண்டிப்பாக 1 ஸ்பூன் கெச்சப் அண்ட் 1 ஸ்பூன் சாய் சாஸ் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மேகி நூடுல்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இது எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் இது ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் சப்பாத்தி நூடுல்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆரஞ்சு 4 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு கிட்கேட். Day 3 ரெசிபி சிக்கன் பணியாரம். வெஜிடபிள்ஸ் சிக்கன்லாம் போட்டு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதும் அதில் 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு துருவன கேரட்டை ஆட் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டுப்பாங்க. கடைசியாக அதில் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனில் ஜஸ்ட் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து அதை சின்ன பீசஸாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இளக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த இட்லி ஒரு தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக கிட்ஸ்க்கு வந்து இந்த டிஷ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன, பணியாருக்கல்லை சூடாக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை எல்லா குழியிலும் ஃபில் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆனதும் லிட் ஓப்பன் பண்ணி பணியாரத்தை திருப்பி போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் பீசஸ் அண்ட் டேட்ஸ் வச்சுருக்கேன். ஜே ஃபோர் ரெசிபி இன்ஸ்டன்ட் மசாலா ரவா இட்லி. அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். வறுத்தது இல்லை வறுக்காத ரவா கூட எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ரவா எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் ரொம்ப புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இளக்கி விட்டு ஒரு 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹாஃப் ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கேஷ்யூநட் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து சால்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பொரியா நறுக்குன பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருங்க. பின்ன 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டு துருவி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா இளக்கி விட்டுக்கோங்க. ரவாலையும் சால்ட் இல்லாதனால 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மணம்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தலை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரவா பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இட்லி பாத்திரத்தை வச்சு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி எல்லா குழியும் ஃபில் பண்ணி 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான ரவா இட்லி ரெடி. உடனே எடுத்தால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு எடுங்க. ஸோ இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ்க்கு குக்கும்பர் அண்ட் கேரட்ஸ், அப்புறம் 2 ரவா இட்லி. டே 5 ரெசிபி ஸ்பினாச் இட்லி. ரொம்பவே ஹெல்த்தியான, கலர்ஃபுல்லான, சூப்பர் குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. அதுக்கு ஒரு பவுலில் தண்ணியை பாயில் பண்ணி நல்லா கொதிச்சதும் 2 கை நிறைச்சி ஸ்பினாச் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். அப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு பிளெண்ட் பண்ணுறதுனால கீரையில் இருக்கிற பச்சை வாசம் போயிடும். ஸோ கிட்ஸும் பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பினாச்சை இட்லி பேட்டரில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தை வச்சு ஆயில் அப்ளை பண்ணி எல்லா குழியும் ஃபில் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் ஹெல்த்தியான இட்லி ரெடி. மினி இட்லி பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது இட்லி மேலே லைட்டாக பொடி தூவி கொஞ்சம் நல்ல எண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் பேர் அண்ட் கொஞ்சம் கிரேப்ஸ். ஸோ 5 டேஸோட ரெசிபிஸ் வீடியோ பார்த்தாச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிபியாவது ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணால் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோ இல்லை இன்னொரு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரெனி. பாய்.